전 다 제... யாரையும் பிரிக்காதீங்க. அவங்களுக்கு மேல நான் எடுத்துக்கிறேன். என்ன தேவையோ அதை நானே வாங்கி கொடுப்பேன். இது வேணும் அது வேணும் கேட்டா மட்டும் பத்தாது. கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும். என்ன முழிக்காத சுமதி, என்ன நீ கேட்ட? பாட்டி என்னங்க வாங்கலையா? பரவாயில்லையே தாத்தா, உங்களுக்காவது என்னை பத்தி கொஞ்சம் கவலை இருக்கேன். தேங்க்ஸ். இன்னைக்கு என்னோட பர்த்டே. காலையில இருந்து யாராவது என்ன விஷ் பண்ணுவீங்கன்னு பாத்தேன். அனுப்புங்க சார், இங்கே இருந்து விட்டுங்க சார்.
Thank you.
சார் எங்க வீட்டுல தங்குறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை.
இல்ல சின்ன சின்ன கடிதம் தான் உங்களுக்கு மேல தங்கறதுக்கு டட்டில் சேர் எல்லாமே இருக்கு அத நீ யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு ஏதாவது வாடகை கேட்கலாம் அதெல்லாம் ஒண்ணு இல்ல அப்புறம் ஒண்ணாம் தேதி கரெக்ட்டா கேக்காமலே வாடகை கொடுத்துறணும் அதனால பாப்பா கரெக்ட்டா கொடுத்துறாரு ராத்திரி 9 மணிக்குள்ள கேட்ட போட்டுடுவோம் ஐயோ பைசு வந்து போடுறீங்க வீட இல்லீங்களா அதனால கரெக்ட்டா இங்க வந்து மாப்பிளை போட்டுவாரு அப்புறம் 7 மணிக்குள்ள தண்ணி அடிச்சிடணும் ஐயா மாப்பிளை 6 மணிக்கே தண்ணி அடிக்க ஆரம்பிச்சுவாரு 6 மணிக்கெல்லாம் நம்ம தண்ணி அடிக்க நேரமாச்சே அப்ப நாம 5 மணிக்கே தண்ணி அடிச்சு முடிச்சிடணும் ஆமாமா தாத்தா போனீங்க தொலைல தண்ணி அடிக்க சொன்னீங்களா ஆமா நாலு ஆறு சொன்னோம் எங்களுக்கு வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு சரி 10,000 அட்வான்ஸ் கொண்டு வந்திருக்கோம் யாருக்கு கொடுக்கணும் கொடுங்க மாமா பணம் தான் கொண்டு வரல மாமா நாம கொண்டு வரலையா நாங்க கொண்டு வரலையா நீ வேற நான் பிசினஸ் பண்ற அது பண்ற இது பண்றேன்னு பெருமையா சொல்லிட்டேன் நான் தியேட்டர்ல பிளாக் டிக்கெட் இருக்கிறத அந்த பொண்ணு பாத்துட்டா நான் பிளாக் டிக்கெட் இருக்கிறவன் நான் வீட்டுல சொன்னான்னு வச்சுக்கேன் நமக்கு அசிங்கமாயிரும்ல அதை காட்டி கொடுக்கறவன் அப்ப காட்டி கொடுப்பா ஓ அவங்க வீட்டு தேவை செலவு வந்திருப்பா நீ எங்க காட்டி கொடுத்து அவன் பயந்துருப்பா அவன் கரெக்ட் அவள அவ அடிக்கடி வீட்டு தேவை செலவு போற பொண்ணு நீ தியேட்டர்லயே பிளாக் டிக்கெட் இருக்கிறவன் ரெண்டு பேரும் சேர்ந்தா எப்படி இருக்கு காம்பினேஷன் உங்களுக்கு பேச முடியாது ரொம்ப நல்லா இருக்கும் எப்படியா நான் கவுண்டா போதும் உனக்கு கமிஷன் வரணும் அவ்வளவுதானே சிறுசு நல்லா கும்புங்கள வயசுக்குமே இந்த வளர்ச்சின்னு சொன்னேன் விட்டடா அந்த வீட்டுக்கு நான் குடி போனாலும் முதல்ல நீ வரக்கூடாது அந்த வீட்டுக்கு அதான் கமிஷன் கிடைக்குதுல வாய் கொடு மாப்பிள பையன் ரூம்லயே வச்சு நீ எப்ப பையில காசு வச்சிருக்க இங்க இருக்குல்ல பாப்பலாம் மாப்பிள கிழிஞ்சு நோட்டு இன்னைக்கு காலையில கிழத்திரித்து குளித்து ஊட்டி விட்டு விமானம் போட்ட போற கடவுள் ஏ கடவுள் பி கடவுள் கடவுள் கிஞ்சி வச்சு கூப்பிட்டுருக்கேன் எங்கயோ ஒரு மச்ச இருக்கு மாப்பிள ஜெயில பாத்ரூம் சைஸ்ல ஆறுக்கு ஆறு செல்றதுக்கு இவ்வளவு பெரிய வீடு கிடைக்குமா மெதுவா பேசியா ஜெயில இருந்து வந்து அது இதுன்னு சொல்லிட்டு வேண்ட கீழே கிளம்பி பாவம் காலையில் சத்தமா சொல்லு மரியாதையா இருக்கும் இதுலதான் உங்களால அங்கேயே கட் பண்ணிட்டு வந்தாங்க ரோட்டை வைமாப்ல ஆமா நான் இந்த வீட்லயே தங்குறத பத்தி உன்னுடைய அபிப்பிராயம் இதெல்லாம் வேணாங்கிறது வீட்டுல வயசுக்கு வந்த பிள்ளைங்க எல்லாம் இருக்கு ஏதாவது தப்பு தண்டை நடந்த போது வேணாம் ஏன் சரிங்களா முதல்ல கிடைப்பாரு அதுக்கெல்லாம் இது ஒரு மனித ஜென்மாவாக மதிக்காது நான் முயற்சியே பண்ண மாட்டேன் கவலைப்படாது தங்கன்னா டெய்லி உனக்கு ஒரு கோட்டுக்கு பரிசு இருக்காது ஜெயா டென்ஷன் பண்ண ஐயா உள்ள பையா சும்மா வாயனா நீங்க ஐயோ நான் நிரந்தரமா எங்க தங்க மாட்டேன் முதல் நாள் தம்பி பால் காய்ச்சதுனால ஒரு சின்ன பார்ட்டி பார்ட்டி அது ஒண்ணு இல்ல ஒரு பொட்டம் தை சாதம் வாங்கி வச்சிருக்கோம் ஆளுக்கு பாதி பாதி சொல்றாங்க ஐயோ இது காலல ஆளுக்காக சரி சரி எங்க வீட்டுல சாமி கும்பிட்டோம் பலகாரம் கொடுத்துக்கலான்னு வந்தோம் குடும்ப கொடுங்க ஐ முறுக்கு நல்ல காம்பினேஷன் என்ன காம்பினேஷன் இல்ல உள்ள தயிர் சாதம் வச்சு சொல்ல முடியல இதை கழித்து சாப்பிடுவோம் பாடி குட் நைட் 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 குட் நைட் போயிட்டேன் அப்படியா அப்ப என்ன பாபா பாக்குறதுல பழியன் இருக்குல்ல இருந்துட்டு போது என்னப்பா இல்ல ஒரு குத்து மாதிரிப்பா பாப்பாவுக்கு என்ன வயசு எனக்கு ஒரு 60 இதுக்குதான் உங்களால இந்த வீட்டுக்குள்ள சேர்க்கறது இல்ல ஒழுங்கு மாதிரி காட்டை குடிச்சிட்டு ஓடி போயிரு என்ன மாவன வயசு தகுந்த மாதிரியா பேசுறேன் சரி வயசுக்கு தகுந்த மாதிரியா பேசுவோம் அந்த பாட்டிக்கு என்ன வயசு இருக்கும் யோ உனக்கு நட்ட ஜாஸ்தி ஆயிப்போச்சா நட்ட வாங்க ஸ்டார்ட் ஆகட்டாரோ நான் வளர்த்தூட குடிச்சு கிடிச்சிருப்பேன் பாட்டில் அங்கேயே வை நீங்க எங்க இங்க வரீங்க போட்டுதான் இருக்கு பாட்டி அவனுக்கு
சக்தியால மூர்த்தி மனசு மனசுல மாத்தி கணவர் பெருவாழ்க்கை